அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் பதினைந்து ஆணி மாதம் பத்தாம் தேதி வேளக்கிழமை நாள் முழுவதும் நவமி திதி உள்ளது அஸ்த நட்சத்திரமானது இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுப ஓரையில் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசினியர்களே அவர் ஆறாம் வீட்டில் அமையப்பெற்று மூன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உங்கள் மீது இருந்த வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும் தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும் நல்ல பேர் எடுக்க முடியும் ரிஷபராசினர்களே ஐந்தில் சந்திரன் அமையப்பெற்று சனியானவர் ஆறாம் வீட்டில் பின்னோக்கி சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் இருக்கும் தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்களும் லாபகரமான நிலையும் உண்டாகும் நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் மிதுன ராசி ராசினர்களே ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று நான்கில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது ரெண்டில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருப்பதால் கோபத்தை குறைத்துக்கொண்டு நிதானமாக செயல்படுவது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம் கடக ராசினியர்களே ஜென்ம ராசியில் அமைய அமையப்பெற்று மூன்றில் சந்திரன் சந்தரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது தொழில் ரீதியாக வேலையாட்களால் இந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி லாபகரமான பலன்களையும் சாதக பலன்களையும் அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சிம்ம ராசினியர்களே பதினொன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது மூன்றாம் வீட்டில் சனியானவர் பின்னோக்கி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் சந்தரனும் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் புதிய பதவி ஒன்றினை அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது கண்ணீர் ராசினர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் குருவானவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது அது மட்டும் இல்லாமல் அனுகூலங்கள் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது நேர்களே சுக்கரனானவர் பத்தில் சஞ்சரிப்பது சாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பென்றாலும் சந்தரனானவர் பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு செயல்படுவது நல்லது தொழில் ரீதியாக ஒருபுறம் லாபங்கள் இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் மற்றவர்களிடம் பழகுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம் விருச்சிக ராசினியர்களே லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் சந்திரனும் ராகுவும் இணைந்து இருப்பது அற்புதமான அமைப்பாகும் thank you